குப்பைகளை மறுசுழற்சி செய்து தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை முன்வைத்து புதுக்கோட்டை நகராட்சி 18வது வார்டு அதிமுக வேட்பாளர் என் பாரதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை நகராட்சி 18வது வார்டில் அஇஅதிமுக சார்பாக இரட்டலை சின்னத்தில் என சகோதரியுமான திருமதி என் பாரதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் அம்மாவின் ஆசியுடன் துப்புரவு பணியாளர்களுக்கு 300 குடியிருப்புகளை அம்மாவின் ஆட்சியில் கட்டி தரப்பட்டு முடியும் தருவாயில் உள்ளது. மேலும் இங்கு உள்ள பூங்காக்கள் எண்ணற்ற சேவைகளை அம்மாவின் அரசு துரிதமாக செயல்படுத்தி பல திட்டங்களை எடுத்துரைத்து கொரோனா காலத்தில் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களின் மூலம் எண்ணற்ற நிவாரணப் பொருட்களையும் வழங்கி மக்களிடத்தில் நற்பெயரை கொண்டு இப்பொழுது புதிதாக நகர்மன்ற தேர்தலில் 18வது வார்டில் போட்டியிடக்கூடிய எனது சகோதரி அவர்கள் நகராட்சி நகரமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நமது பகுதிக்கு மிக அடிப்படை தேவையான ஜீரோ சேலஞ்ச், ஜீரோ வேஸ்டேஜ் சேலஞ்ச் என்ற திட்டத்தின் அடிப்படையில் குப்பைகளை பெற்று மறுசுழற்சி முறையில் அதை சுத்தம் செய்து மக்களுக்கு அதன் மூலம் வரக்கூடிய வருவாயினை வைத்து சில சில தேவைகளை நாமே நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை அமைத்து, மேலும் பகுதியின் எல்லைகளில் சிசிடிவி கேமரா பொருத்தி, காவல்துறை உதவியினுடன் சிசிடிவி கேமரா பொருத்தி நம் பகுதிவாழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் குடிநீர் தட்டுப்பாடு இன்று தலைவிரித்து ஆடுகிறது. அத்தட்டுப்பாடை நீக்க நகராட்சியில் போராடி குடிநீரை பெற்று தருவேன். அப்படி இயலாத பட்சத்தில் தனியாரின் உதவியுடன் வாரத்தில் 3 முறை, ஒவ்வொரு வீதிக்கு வாரத்தில் 3 முறை என குடிநீர் எங்களது சொந்த ஏற்பாட்டில் விநியோகம் செய்யப்படும். மேலும் இசேவை மையம், இப்பகுதியில் இசேவை மையம் இன்றி பகுதி மக்கள் அனைவரும் வெகு தூரம் சென்று சிரமப்படைய சூழ்நிலை உள்ளதால் நமது பகுதியில் உடனடியாக பொறுப்பேற்ற நகராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உடன் முதல் தேவையாக இசேவை மையம் திறந்து நம் மக்களுக்காக எண்ணற்ற பணிகளை இசேவை மையம் மூலம் நிறைவேற்றி மக்களுக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு நமது வந்து நம்ம எனது உடல் உழைப்பு அனைத்தையும் மக்களுக்காக செலுத்தி இம்மக்கள் மென்மேலும் மேலடைய போராடுவேன், வெற்றியடைவேன், ஜெயித்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையில் களத்தில் நாங்கள் உள்ளோம். 18வது வார்டு மக்களாகிய மக்களின் எஜமானர்கள் நீங்கள்தான், வாக்காளர்களின் எஜமானர்கள் நீங்கள்தான். களத்திலுள்ள வேட்பாளர்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு யார் செய்வார்கள் செய்ய மாட்டார்கள் என்று மக்களாகிய உங்களுக்கு அனைவருக்கும் நன்கு தெரிந்ததே. தாங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை, என்று மறவாதீர்கள். இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை.